கண்கறிந்த சமூகவியலாளர் மற்றும் புரட்சிகர விடுதலைப் போராட்ட வீரருமான பூபேந்திரநாத் தத்தாவை இன்று நாம் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்த இவர் சுவாமி விவேகானந்தரின் இளைய சகோதரர் ஆவார் இவரது மத மற்றும் சமூக நம்பிக்கைகள் பிரம்மசமாஜத்தின் வடிவம் பெற்றன அது சாதியற்ற சமூகம் ஒரே கடவுள் மூடநம்பிக்கை எதிர்ப்பு ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வங்காள புரட்சிகர சொசைட்டியில் தன்னை இணைத்து கொண்டார் தத்தா அது பிரம்மானந்த மித்ராவால் வழிநடத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் இவர் ஸ்ரீ அரவிந்தோ மற்றும் பரீந்திர கோஷ் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் யுகாந்தர் பத்திரிகை என்று அழைக்கப்பட்ட செய்தித்தாளின் ஆசிரியராகவும் பூபேந்திரநாத் தத்தா பணியாற்றினார் பிரிட்டிஷ் போலீஸ் தேச துரோக குற்றம் சாட்டி கைது செய்து இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கியது முதலாம் உலக போரின் போது பூபேந்திரநாத் ஜெர்மனிக்கு சென்றார் அங்கே அரசியல் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கராச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாடு நடைபெறுவதற்கு இவர் ஏற்பாடு செய்தார் இந்திய விவசாயிகளுக்கான அடிப்படை உரிமைகளை அந்த மாநாட்டில் இவர் முன்மொழிந்தார் அதனை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது அனைத்திந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் மாநாடுகள் இரண்டுக்கும் இவர் தலைமை தாங்கினார் அரசியல் நடவடிக்கைகளுக்கு இவர் செயல் ஊக்கமாக இருந்து வந்ததால் பிரிட்டிஷ் போலீசார் பலமுறை இவரை கைது செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இவர் மரணமடைந்தார் இந்திய மண்ணின் இந்த மாபெரும் புதல்வருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவரது பதினாறாம் வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அவருடைய சகோதரர் பிரேமுடன் சேர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் கைது செய்து சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் ஆரிய சமாஜத்தின் இளைஞர் பிரிவில் உறுப்பினர் என்ற முறையில் சமூக வாழ்க்கையில் இளம் வாஜ்பாய் செயல் ஊக்கமாக இருந்தார் அவர் பிரிவினை கலவரங்களின் போது தனது சட்ட படிப்பை கைவிட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு உருவான ஜனசங்கம் கட்சியின் நிறுவனங்களில் வாஜ்பாயும் ஒருவர் மேலும் இவர் இந்திய பிரதமராகவும் சேவை செய்தார் பொக்ரான் இரண்டு அணுகுண்டு சோதனை அவரது ஆட்சியில் நடைபெற்ற மறக்க முடியாத நிகழ்வாகும் தங்க நாற்கர நெடுஞ்சாலை திட்டம் போன்ற உள்கட்டமைப்பு திட்டப்பணிகள் மற்றும் தாராளமயம் தனியார்மய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றுக்காகவும் வாஜ்பாய் ஆட்சி நினைவு இருக்கிறது வாஜ்பாய் ஒரு புகழ்பெற்ற கவிஞரும் ஆவார் கைதி கவிராஜ் கி குண்டாலியன் மற்றும் ஹமர் ஹா ஹாய் உட்பட அவரது நூல்கள் பல வெளிவந்துள்ளன தேசத்திற்காக இவர் மதிப்பிடக்கரிய பங்களிப்புகளை செய்திருந்ததால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இவர் மரணமடைந்தார் மகாமண மதன்மோகன் மாலவியாவின் பிறந்த நாள் இன்று கல்வியாளராகவும் வழக்கறிஞராகவும் இருந்த மாலவியா ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கியமான பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவர் தனது வெற்றிகரமான வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டுவிட்டு சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இவர் செயலூக்கமாக ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாலா லஜபதி ராய் ஜவஹர்லால் நேரு மற்றும் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடிய பிறருடன் மாலவியாவும் சேர்ந்து கொண்டார் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டார் மாலவியா ஒருவர் மட்டுமே சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு நான்கு முறை தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் முதன்மையான நிறுவனராக மதன்மோகன் மாலவியா இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத ரத்னா விருது பெற்றபோது மோகன் மாலவியாவுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர போராட்ட பயணத்தில் சந்திப்போம்